அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சிலபஸில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது, அது எந்தெந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு சாப்டர்லையும் என்ன மாதிரி கான்செப்ட் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு லெசன்லையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் கிளியராக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதனால் பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போது யூனிட் ஒனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அதாவது முழுமை பெறாத கணக்குகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் போட்டிருப்பீங்க, இறுதி கணக்குகள்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பீங்க. அது வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம். இந்த யூனிட் ஒன் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் சரிங்களா. அது செகண்ட் சாப்டர் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதாவது ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் அந்த ஆர்கனைசேஷனுக்கு நம்ம எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு செகண்ட் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவோம், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுவோம், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் போடுவோம். அதுவே வந்து யூனிட் டூவில் நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் போடுவோம். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடுவோம். பேலன்ஸ் ஷீட்டுக்கு பதிலாக இதுக்கும் நம்ம பேலன்ஸ் ஷீட்டாக போடுவோம் சரிங்களா. இதுக்கும் தனியாக ஃபார்மெட் இருக்குது, அந்த ஃபார்மெட் படித்தா மட்டும்தான் நீங்கள் யூனிட் டூவும் போட முடியும். யூனிட் த்ரீ என்னென்னா, அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபண்டமெண்டல், அதாவது வந்து ஒரு கூட்டாண்மைகள் இருக்கிற ஃபார்மில் எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிற ஃபார்மில் எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபண்டமெண்டலாக யூனிட் த்ரீயில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரியா. அடுத்து யூனிட் ஃபோரில் குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ், அதாவது வந்து பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் ஒரு குட்வில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, ஓகேவா, குட்வில் எவ்வளோ மெத்தட்ஸில் கால்குலேட் பண்ணலாம், த்ரீ மெத்தட்ஸுக்கு அந்த த்ரீ மெத்தட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோர்த் யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்ட்னர்ஷிப்போட அடுத்த லெவல் சரிங்களா. மொத்தம் யூனிட் த்ரீ, யூனிட் ஃபோர், யூனிட் ஃபைவ், யூனிட் சிக்ஸ், இது எல்லாமே பார்ட்னர்ஷிப்போட தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு லெவலில் அதை அப்படியே அழகாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து யூனிட் ஃபைவ், அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், ஒரு பார்ட்னரை புதுசாக நீங்கள் அட்மிட் பண்ணினீங்கன்னா எப்படி அக்கௌண்ட்ஸில் அது அஃபெக்ட் ஆகும், எந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது யூனிட் ஃபைவ்ல நமக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போது த்ரீ மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்ட்னர்ஷிப்பாக இருக்காங்க அப்படின்னா, இன்னொரு மெம்பரை நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும்போது அந்த இன்னொரு மெம்பருக்கு லயபிலிட்டி அதிகமாக தான் ஆகும், அவர் அசெட்டை தான் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஸுங்கிற கான்செப்டில் நம்ம அக்கௌண்ட்ஸ் போடுறோம். அடுத்து யூனிட் சிக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் பார்ட்னர். இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாரு அல்லது ஒரு பார்ட்னர் இறந்துட்டார் அப்படின்னா, அவங்கக்கிட்ட கொடுத்துருக்க லயபிலிட்டி வேற ஒரு பார்ட்னருக்கு நம்ம மாற்றணும். அந்த மாதிரி மாற்றும்போது எந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எப்படி நம்ம போடணும் அப்படிங்கிறத வந்து ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் பார்ட்னர்ஸில் நமக்கு கிளியராக இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நான் சொன்ன மாதிரியே யூனிட் த்ரீ, யூனிட் ஃபோர், யூனிட் ஃபைவ் அண்ட் யூனிட் சிக்ஸ், இது நாலுமே பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் தான் சரிங்களா. த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ் அப்படியே அடுத்தடுத்த லெவலோட அட்வான்ஸ் லெவலாக நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ரெண்டு யூனிட் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட கான்செப்ட் தான். ஃபஸ்ட் லெசன் வந்து சிங்கிள் என்ட்ரி, செகண்ட் லெசன் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டோட கான்செப்ட் சரிங்களா. அடுத்து யூனிட் செவன் வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ். கம்பெனி அக்கௌண்ட்ஸில் நம்ம என்ன பார்ப்போம்னா வந்து இந்த ஷேர் அலாட்மெண்ட்டு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், அந்த மாதிரி கான்செப்டெல்லாம் பார்ப்போம். டைரெக்டாக ஒரு ஷேர் ஹோல்டர் கம்பெனியில் ஒரு கம்பெனியில் ஷேர் யாரை வாங்குவா, ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்குறது தான் வந்து யூனிட் செவன். நமக்கு கம்பெனி அக்கௌண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. யூனிட் எயிட் என்ன வந்து ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ், அது வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே உங்களுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட கான்செப்ட் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்து யூனிட் நைன், ரேஷியோ அனலைசிஸ். ரேஷியோ அனலைசிஸ் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர். இந்த சாப்டரில் வந்து நீங்கள் ஒரு 15 ஃபார்முலா மட்டும் படிக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட்டு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம், அந்த கிராஸ் ப்ராஃபிட்டை எப்படி ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், அப்புறம் வந்து டேர்ன் ஓவர் ரேஷியோ, இந்த மாதிரி நிறைய ரேஷியோ இருக்குது, லிக்விடிட்டி ரேஷியோ, சால்வன்சி ரேஷியோ, அந்த எல்லா ரேஷியோக்கும் இதில் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மெட்டை படித்தாலே யூனிட் டைம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஃபார்மெட் மட்டும் படித்தாலே போதுமான அளவாக இருக்கும். யூனிட் டென் வந்து கம்ப்யூட்டரலைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம் டேலி. டேலியில் நம்ம அக்கௌண்ட்ஸ் எப்படி என்ட்ரி பண்ணணும்னு சொல்லிட்டு யூனிட் டென்னில் கொடுத்துருக்காங்க. 11th ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு தியரியாக கொடுத்துருந்தாங்க, இப்போ
டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் வந்து டேலியில் எப்படி என்ட்ரி பண்ணணும்னு சொல்லி ப்ராக்டிக்கலாகவே கொடுத்துட்டாங்க. அது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த 10 சாப்டரில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நீங்கள் இந்த 10 சாப்டரில் கிளியராக உங்கள் ஸ்கூலில் எடுக்கும்போது கிளியராக பார்த்துக்கோங்க. நானும் வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் டுட்டோரியல் வீடியோ போடுறேன். ஏற்கனவே வந்து யூனிட் ஒன்னோட வீடியோஸ் நான் நிறையா போட்டிருக்கேன், 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. ஒரு பிளேலிஸ்ட் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் 12th ஸ்டாண்டர்ட் ஆர்ட்ஸ்னு. அதில் வந்து அக்கௌண்ட்ஸுக்கு தேவையான காமர்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணுற அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நாங்கள் சர்வ் பண்ணுவோம். அந்த பிளேலிஸ்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுடைய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதே சமயம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.